நீட் தேர்வால் அனிதா உள்ளிட்ட மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டதற்கு பிரதமர் மோடியும் தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் காரணம் என உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆண்டிப்பட்டியில் திமுக வேட்பாளர் மகாராஜனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணைக்கு ஓபிஎஸ் பயத்தின் காரணமாக ஆஜராகாமல் இருந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பண்ணது யாரு? கூட தொடர்ந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ? நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதை விடுங்கம்மா. அம்மா ஆச்சு, அம்மா வயல வந்தாச்சின்னு சொல்றாங்களே, அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா? இப்ப வரைக்கும் மர்மமா தானே இருக்கு. திரு ஓபிஎஸ் அவர்கள் நம்ம அதுதானே சொல்றோம், உங்களுடைய முதலமைச்சர் உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டு போனவங்க சாவல மர்மம் இருக்குன்னு சொன்னீங்களே, கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்கிறோம். விசாரணை கமிஷன்ல கூப்பிடுறாங்க, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போக மாட்டேங்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதில் 108 அவசர ஊர்தி ஒன்று மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் சிக்கிக் கொண்டது. போக்குவரத்து காவல்துறையினர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி போக்குவரத்து நெரிசலை சரி செய்து ஆம்புலன்ஸை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தேசிய நெடுஞ்சாலையில் அரசியல் கட்சியினர் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கக்கூடாது என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.